அத்தியாயம் 23. சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். மதம் சார்ந்து எங்களுக்குள் எந்தவிதமான சிந்தனை பாகுபாடும் இருந்ததில்லை. எங்கள் பகுதியில் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் கூட ஒருவருக்கொருவர் பெண் கொடுப்பது எடுப்பது கூட உண்டு. ஆனால் தற்காலத்தில் அத்தகைய சூழ்நிலை மிகவும் அரிதாகவே உள்ளது. ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தை பெரிதாக போற்றும் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. இது போர் வெறியையும் பயங்கரவாதத்தையும் தூண்டும் வகையில் அதிகரித்து வருவதை பார்த்தால் அதிர்ச்சியாகவே உள்ளது. அரிசியை விட்டுவிட்டு உமிக்காக சண்டை போடுபவர்களாகவே தோன்றுகிறது. மத கருத்துகளின் சாரமாக அமைந்திருக்கும் ஆன்மீக உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மட்டுமே இந்த உலகம் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப முடியும். பயங்கரவாதம் பற்றிய மனோவியல் உண்மைகளை பலரும் அறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பயங்கரவாதம் என்று ஒரு நூலை எழுதினேன். பயங்கரவாதம் என்ற தலைப்பை நமது ஆர்வலர்கள் அனைவரும் நிராகரித்து விட்டதால் அந்த நூலுக்கு ஸ்ரீ பகவத் பாதை என்று பெயரிட்டு விட்டோம். எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை உள்ளடக்கியதன் காரணமாகவே முக்கியத்துவம் அடைந்துள்ளன. அவை ஆன்மீகத்தை புறக்கணிக்கும் அளவுக்கு அபாயகரமானதாக மாறிவிடுகின்றன. இந்த அபாயத்தை சீரமைக்கும் பொறுப்பு ஆன்மீக இயக்கங்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் அப்படி தோன்றிய ஆன்மீக இயக்கங்கள் கூட சுயநலம் மிகுந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. ஆன்மீக இயக்கங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வதன் மூலமே மதத்வேஷங்களை நீக்க முடியும். ஆன்மீக இயக்கங்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயிற்சி முயற்சிகளை கடந்த ஞானத்தையும் விடுதலையையும் கற்பிக்க முன்வர வேண்டும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு இயக்கமும் தன்னை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு மொத்த உலகத்தையும் அந்த சின்ன வட்டத்துக்குள் அடைத்திட முயல்கின்றன. அப்படியின்றி அவை தம்முடைய சின்ன வட்டத்தை உடைத்திடுமாயின் மொத்த உலகமும் ஒன்றாகிவிடும். சின்ன வட்டமாக இருந்து செயல்படுவது கூட தவறு கிடையாது. அது அந்த சின்ன வட்டத்திற்குள் இருப்பவர்கள் மீது மட்டும் அக்கறை கொண்டால் தவறில்லை. மற்றைய சிறிய வட்டங்களையும் தமக்குள் அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் தவறானது. ஸ்ரீ பகவத் மிஷனும் ஓர் ஆன்மீக இயக்கமாக வளர்ந்து விட்டது. ஆனால் இங்கு எவரையுமே வைத்துக் கொள்வதில்லை. தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. அதனால் சில வேலைகளில் மிஷன் வேலைகளை கவனிக்க கூட எவருமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். நோய் நீங்க பெற்றவர்களுக்கு மருத்துவமனையில் என்ன வேலை என்பதுதான் நமது அணுகுமுறையாக உள்ளது. அத்தியாயம் 24. ஒருமுறை சேலத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பும் போது சேலம் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக நின்று கொண்டிருந்தோம். அப்போது எனது செல்போனில் ஹீலர் பாஸ்கர் தொடர்பு கொண்டு பேசினார். ஊருக்கு சென்ற பின் தொடர்பு கொள்ளுமாறு கூறினேன். அதுபோல் மறுநாள் தொடர்பு கொண்டு பேசினார். அவருடைய கேசட்டை அனுப்புவதாக கூறினார். அவர் அனுப்பிய கேசட்டை போட்டு கேட்ட பிறகுதான் அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. எனது கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பினார். அப்போது தஞ்சாவூரில் எனது கூட்டம் நடப்பதாக இருந்தது. அங்கு வந்து கலந்து கொண்டார். உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் எனும் கருத்து அவர் மூலம் எனக்குள் உருவாக ஆரம்பித்தது. அவருக்கு பிறகு கம்பத்தை சேர்ந்த ஹீலர் உமர் ஃபரூக் ஒருமுறை தொலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்டு அறிமுகம் ஆனார். சேலம் திருவருச்சோலையில் முதன்முறையாக நடந்த ஞான முகாமில் உமர் ஃபாரூக்கும் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரும் நமது உடலானது தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளும் எனும் கருத்தை வலியுறுத்தினார். ஆனாலும் அதை பற்றிய தெளிவான அணுகுமுறை எனக்கு ஏற்படவில்லை. அடுத்ததாக ராஜபாளையத்தில் நடந்த எனது ஞான முகாமிலும் ஹீலர் உமர் ஃபாரூக் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த நேரத்தில் ஏதோ ஒருவித உடல் உபாதைக்காக ஹோமியோ மருந்தை எடுத்து கொண்டிருந்தேன். உமர் ஃபாரூக் அணுகுமுறையை பின்பற்ற தோன்றியது. அது வேலை செய்வதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதை விவரித்து யோக சிகிச்சை 2 எனும் கட்டுரையை பகவத் பாதை இதழிலும் வெளியிட்டேன். சிலர் தங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை கூறும்போது அவர்களுக்கும் இதனை கூற முடிந்தது. பின்பற்றிய பலரும் நல்லவிதமான அனுபவங்களையே கூறி வருகின்றனர். அத்தியாயம் 25.
திருவண்ணாமலையில் வீடு எடுத்து வெளிநாட்டவர்களுக்கான சத்சங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இது நிகழ்ந்தது. மதிய உணவின் போது ருமேனியா நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சத்சங்கத்துக்காக வந்திருந்தார். மாடியில்தான் சத்சங்க அறை இருந்ததால் அவரை மாடியில் காத்திருக்க சொல்லிவிட்டு உணவை முடித்தேன். நான் மேலே செல்லும் போது அவர் எனக்காக காத்திருந்தார். அந்த வீட்டில் ஜன்னல்களுக்கெல்லாம் கொசு வலைகள் அடிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் சில கொசுக்கள் உள்ளே நுழைந்து விடுவதால் அவற்றை கைகளால் அடிப்பதுண்டு. நாங்கள் உட்கார்ந்திருந்த சத்சங்க அறைகளிலும் சில கொசுக்கள் அடித்து போடப்பட்டிருந்தன. அவர் அவற்றை சுட்டிக்காட்டி, நீங்கள்தான் இவற்றை அடித்து போட்டீர்களா என கேட்டார். ஆமாம் என நானும் ஒப்புக்கொண்டேன். எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்று ரமணர் கூறுவார் என்று அவர் கூறினார். உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு மன அமைதி வேண்டும், ஆனால் உங்களால் அதனை கொடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறினார். அவருக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு தோன்றிய ஏதோ சிலவற்றை கூறினேன். அவரிடமிருந்து அலட்சியமான புன்னகைதான் வெளிப்பட்டது. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். எனது நூல்கள் சிலவற்றை படித்து பார்க்குமாறு கூறினேன். அவற்றையும் வாங்க மறுத்துவிட்டு போய்விட்டார். இனி அவர் திரும்பி வரமாட்டார் என்று தோன்றியது. ஆனால் மறுநாள் காலை சத்சங்க நேரத்தில் அவர் மீண்டும் வந்துவிட்டார். எனக்கு அவரை பார்த்ததும் ஆர்வம் எதுவும் ஏற்படவில்லை. ஒருவித சலிப்புணர்வுதான் ஏற்பட்டது. அவரும் ஏதேதோ கேட்டார், நானும் எதையோ கூறினேன். எனது பதில்கள் அவருக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. அவருடைய கேள்விகள் எல்லாம் எதையோ அடைய வேண்டும் என்ற அணுகுமுறையிலேயே இருந்தன. ஆனால் எனது பதில்கள் எல்லாம் எதையும் அடையாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்ற அணுகுமுறையில் அமைந்திருந்தது. நான் எதை சுட்டிக்காட்ட விரும்பினேனோ அது எனது பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட்டதை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. புரிந்தும் புரியாததுமான ஒருவித குழப்பமான மனநிலையில் அவர் அன்று விடைபெற்று சென்றார். அன்று அவர் புறப்பட்டு சென்றதை பார்க்கும்போது மீண்டும் அவர் வருவார் என்றே தோன்றியது. அதுபோல் மறுநாளும் அவர் காலை சத்சங்கத்துக்கு வந்திருந்தார். அவர் வரும்போதெல்லாம் தற்செயலாகவே வேறு எவரும் வந்திருக்கவில்லை. மூன்றாவது நாளான அன்று மட்டும் நான் கூறுவதை அக்கறையாக கவனிக்க ஆரம்பித்தார். மன அமைதி என்றோ சமாதி நிலை என்றோ எதனையும் பற்றி பிடிக்க கூடாது, அனைத்தையும் பிரவாகமாக விட்டுவிட வேண்டும் என்று நான் கூறியதும் அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். பிறகு சிறிது நேரத்தில் அமைதி அடைந்து நான் கூறுவதை முழுமையாக கேட்க ஆரம்பித்தார். அன்று அவர் விடைபெறும் போது அவரிடம் ஒரு தெளிவும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது. மறுநாளும் அவர் வந்திருந்தார். அன்று அறையில் பறந்த கொசுக்களை அவரே கைகளால் அடிக்க ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து இரண்டு நாட்கள் அவர் வரவில்லை. மூன்றாவது நாள் வந்தார். உங்கள் அணுகுமுறையை பயிற்சி செய்து பார்த்தார். சில நேரம் நன்றாக இருக்கிறது, சில நேரம் சரியாக பயிற்சி செய்ய முடியவில்லை என்று சந்தேகம் கேட்டார். உங்களை யார் பயிற்சி செய்யும்படி கூறியது? நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதும். மனதில் எதுவுமே செய்ய வேண்டுவதில்லை என்று புரிதல் மட்டும் போதும். அதுவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். நீங்கள் உங்களுக்குள்ளே எதையும் செய்ய தேவையில்லை. வெளியே உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை மட்டும் செய்யுங்கள் என்று அவரிடம் கூறினேன். எனக்கு இசை கருவியை இயக்குவதில் ஆர்வம் உண்டு, அதில் நான் ஈடுபடலாமா என்று கேட்டார். தாராளமாக ஈடுபடலாம் என்று கூறியதும் மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார். இரண்டு நாட்கள் கழித்து வந்தார். வட இந்தியா சென்று வரப்போவதாக கூறினார். எனது நூல்கள் இரண்டை கொடுத்தேன். பணம் தர தேவையில்லை, படித்து பாருங்கள் என்று கூறினேன். புத்தகங்களை வாங்கிக் கொண்ட அவர் கவர் ஒன்றை என்னிடம் கொடுத்தார். புத்தகங்களுக்கான பணம் என்று எண்ணி வேண்டாம் என்று கூறினேன். ஆனாலும் அவர் வற்புறுத்தி கொடுத்துவிட்டு போய்விட்டார். பிறகு நான் அந்த கவரை பிரித்து பார்த்தால் அதனுள் 50, 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் வடநாட்டிலிருந்து திரும்பினார். அதன் பிறகு நேரடியாக அவர் எந்த கேள்வியையும் கேட்பதில்லை. மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலை மட்டும் கவனமாக கேட்டு வருவார்.
பேசுவதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு நாள் அவர் சென்னை சென்று வீடியோ கேமரா ஒன்றையும் வாங்கி வந்துவிட்டார். அடுத்த வருடமும் அவர் திருவண்ணாமலை வந்திருந்தார். வீடியோ எடுப்பதையெல்லாம் அவரே செய்தார். தற்போது அவரே ஒரு ஆன்மீக மாஸ்டராக இருந்து பல நாடுகளிலும் சத்சங்கம் நடத்தி வருகிறார். அவருடைய சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் பலரை என்னிடமும் அனுப்பி வைக்கிறார். அவர் பெயர் மரியூஸ். இதுபோல் இஸ்ரேலை சேர்ந்த ஒசரத் எனும் பெண்மணி நமது சத்சங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து அவரது கணவருமான லேனர் என்பவரும் வர ஆரம்பித்தார். அவர்கள் நமது நூல்களை அவர்களுடைய மொழியில் பிரசுரித்து வருகிறார்கள். லேனர் அவருக்கு தெரிந்தவர்களுக்கு நமது கருத்துக்களை விளக்கி வருகிறார். இந்தியாவுக்கு வரும் சிலரை நம்மை பார்க்குமாறு கூறியும் அனுப்பி வருகிறார். ராமா என்ற இந்திய பெயரை சூட்டிக்கொண்ட ரஷ்யர் ஒருவர் நமது சத்சங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டார். நிர்விகற்ப சமாதிதான் உயர்ந்த நிலை என்றும் அதை அடைந்தால் ஞானம் கிடைத்துவிடும் என்றும் கூறினார்கள். அந்த நிர்விகற்ப சமாதியையும் அடைந்து விட்டேன். ஆனாலும் ஞான நிலை எனக்கு கிடைக்கவில்லை. ரமேஷ் பல்சேகரிடம் எப்படியாவது எனக்கு ஞானத்தை கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அவர் எவ்வளவோ எனக்காக சிரமம் எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் எனக்கு ஞானம் கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் மிகச் சுலபமாக எனக்கு ஞானத்தை கொடுத்து விட்டீர்கள். எனது மன இயக்கமே முற்றிலும் வேறாக மாறிவிட்டது. எல்லா ஞானிகளும் என்ன கூறுவதற்கு முயல்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு புரிகிறது என அவர் தனது அனுபவத்தை பற்றி கூறினார். அவர் ஒரு மனத்தத்துவ டாக்டராகவும் வேலை பார்த்து வருகிறார். தற்போது அவரும் ஒரு மாஸ்டராக இருந்து ஆன்மீக வகுப்புகள் எடுத்து வருகிறார். நம்முடைய நூல்களை ரஷ்ய மொழியிலும் வெளியிட்டு வருகிறார். அவருடைய இயற்பெயர் செர்கெய் கிம். அமெரிக்காவை சேர்ந்த எலியட் என்பவரும் நமது திருவண்ணாமலை சத்சங்க கூட்டங்களுக்கு தவறாது வருவார். அவர் நமது கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு என்ற நூலின் ஆங்கில மொழி பெயர்ப்பை சரிபார்த்து கொடுத்தார். அத்தியாயம் 26. எனது தந்தை கடவுளை நம்புவார், ஆனால் பேய் பிசாசுகளை நம்ப மாட்டார். அப்படி எதுவுமே கிடையாது என்று கூறுவார். சிறு வயதில் எனது நண்பர்கள் பேய் கதைகளை எல்லாம் கூறுவார்கள். பேய் இருக்கிறதா இல்லையா என்பது சம்பந்தமாக எனக்கு எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. எனக்கு அண்ணன் உறவு முறையுள்ள ஜெயபாண்டியன் என்பவர் எனது வகுப்பில் என்னுடன் படித்து வந்தார். 10 அல்லது 11 படிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறினார். காயா மொழியிலிருந்து திருச்செந்தூர் போவதாக இருந்தால் அவருடைய ஊரான தலவாய்ப்புறம் சென்று அங்கிருந்துதான் திருச்செந்தூர் செல்ல வேண்டும். அவர் ஊரை தாண்டி செல்லும் போது ரோட்டில் வன்னிமரம் என்ற ஒரு மரம் மெயின் ரோட்டில் இருக்கும். அதை ஒரு சாலையோரத்து சிறு தெய்வ கோவிலாகவும் வைத்திருப்பார்கள். ஒருமுறை ஜெயபாண்டியன் அதை கடந்து செல்லும் போது பெண் உருவில் பன்றி முகத்துடன் அமானுஷ்ய உருவம் ஒன்று எதிர்பட்டுள்ளது. இவர் பயந்து போய் ஒதுங்கி நின்றிருக்கிறார். அந்த உருவமும் இவரை பார்த்து, உனக்கு இன்னும் ஆயுள் முடியவில்லை, இன்னும் உனக்கு காலம் இருக்கிறது என்று கூறிவிட்டு ஒரு வேலிக்குள் மறைந்து போய்விட்டது. இது நடக்கும்போது இரவு 12 மணிக்கு அதிகமாக இருக்கும் என்றும், எப்படியோ அதனிடமிருந்து தப்பி பிழைத்து விட்டதாகவும் மறுநாள் பள்ளிக்கூடத்தில் கதை கதையாக கூறிக்கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் பேய்கள் ஏதாவது இருந்தால் நாமும் அதனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் ஏற்பட்டது. ஒருமுறை திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. திரும்பும் வழியில் பேயை பார்க்க முயன்று பார்ப்போம் என முடிவு செய்தேன். திருச்செந்தூர் சினிமா தியேட்டரில் 2வது காட்சி படத்தை பார்த்துவிட்டு 12 மணிக்கு மேல் புறப்பட்டு வரலாம் என்று முடிவெடுத்தேன். வழக்கமாக மதிய காட்சி அல்லது 2வது முதற்காட்சிதான் பார்ப்பது வழக்கம். அன்று வேண்டுமென்றே 2வது காட்சிக்கு போய்விட்டு நடு இரவுக்கு பின் சைக்கிளில் தனியாக திரும்பினேன். வன்னிமரத்தை நெருங்கினேன். பயமும் இருந்தது, தைரியமும் இருந்தது. அந்த கலவையான மனநிலையுடன் அந்த இடத்தை நோக்கி போனேன். நல்ல இருட்டு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது நடு ரோட்டில் தீப்பந்தம் ஒன்று மிதந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த தீப்பந்தம் மட்டும்தான் தெரிந்ததே தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. தூரத்திலேயே நின்று விடுவோமா அல்லது அருகில் சென்று பார்த்து விடுவோமா என்று எண்ணினேன்.
அருகில் சென்று பார்த்து விடுவது என முடிவு செய்து அந்த தீப்பந்தத்தை நோக்கி முன்னேறி சென்றேன். அந்த தீப்பந்தத்தை எவரும் பிடித்திருப்பதாக தெரியவில்லை. அது அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அருகே நெருங்கி செல்லவும் ஏதோ ஒருவித மணி ஓசை மட்டும் கேட்க ஆரம்பித்தது. இன்னும் அதன் சமீபமாக சென்றேன். இப்போது எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. நீளமான மரங்கள் சிலவற்றை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டி ஒன்று நிதானமாக அங்கு போய்க் கொண்டிருந்தது. பின்பக்கம் நீட்டிக் கொண்டிருக்கும் மரக்கட்டை ஒன்றில் மண்ணெண்ணெய் விளக்கு ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. அதுதான் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது தீப்பந்தம் போன்று அந்தரத்தில் மிதப்பதாக தெரிந்திருக்கிறது. மாடுகளின் கழுத்தில் கிடந்த மணிதான் மணி சப்தத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கிறது. இவ்வாறு தேயை சந்திக்க எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறாமல் போய்விட்டது. பிற்காலத்தில் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமான நிலையில் தேய்களை பற்றிய பயம் சுத்தமாகவே போய்விட்டது. வழக்கமாக சத்சங்க அன்பர்கள் பலரும் கடற்கரையில் அமர்ந்திருப்பது வழக்கம். ஒருமுறை பௌர்ணமி தினத்தில் கடற்கரை மிகவும் ரம்மியமாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட இருந்தது. கிரகண நேரத்தில் நில ஒளியில் இருக்க வேண்டாம் என முடிவு செய்து சூரசம்ஹார மேடை அருகில் இருக்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். சூரசம்ஹார மேடைக்கு 50 மீட்டர் மேற்கு பகுதியில் உள்ள மணல் வெளியில்தான் அனாதை பிணங்களையும் ஆதரவற்ற சாதுக்களையும் புதைத்திடுவார்கள். சத்சங்க உறுப்பினரில் ஒருவரான ராம்பால் என்பவருடைய கண்களுக்கு ஆவிகள், தேவதைகள், தெய்வங்கள் ஆகியவை தெரிவதுண்டு. நாங்கள் நடந்து செல்லும் போது திடீரென அவர் பயப்பட ஆரம்பித்தார். சூரசம்ஹார மேடைக்கு 50 மீட்டர் தள்ளி நிறைய ஆவிகள் கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருக்கின்றன என்று கூறி அவை நிற்குமிடத்தை சுட்டி காட்டினார். ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. நில ஒளியில் மணல் வெளிதான் அழகாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. நான் அவரிடம் கூறினேன், ஆவிகள் நிற்பது உங்கள் கண்களுக்கு தெரிகிறது, எனக்கு தெரியவில்லை. அவை கும்பலாக நிற்கும் இடத்திற்கு சென்று நான் அந்த கும்பலுக்குள் நுழைகிறேன். நீங்கள் இங்கேயே நின்று என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள். அவை என்னை கண்டு விலகி சென்றனவா அல்லது என்னை ஏதாவது செய்வதற்கு முயல்கின்றனவா என்பதை பார்த்து கூறுங்கள். இப்படி நான் கூறியதும் அவர் மேலும் பயப்பட ஆரம்பித்தார். எனது கண்களுக்கு எதுவுமே தெரியாததால் அவர் பயப்படுவதுதான் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அவர் மிகவும் பயந்து போய் எனது கைகளை பிடித்து விடாப்பிடியாக இழுத்து சத்ரு சங்காரமூர்த்தி கோவிலுக்குள் கூட்டிச் சென்று விட்டார். தெய்வங்களுடைய மூல மந்திரம் கிடைத்தால் பலவிதமான பயன்களை அதன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என கேள்விப்பட்டு அந்த மூல மந்திரங்களை எங்கே எவரிடம் தெரிந்து கொள்வது என முயன்று வந்தார். உனது சத்சங்க உறுப்பினர்களில் ஒருவருக்கே எல்லா மூல மந்திரங்களும் தெரியும் என்று அவருக்கு காட்சி கொடுத்த தெய்வம் அவரிடம் கூறிவிட்டது. அந்த தெய்வங்கள் என்னைத்தான் குறிப்பிடுகின்றனவோ என்று எண்ணி அவர் என்னிடம் கேட்டு பார்த்தார். எனக்கு அப்படி எதுவுமே தெரியாது என்று நானும் கைவிரித்து விட்டேன். ஒருமுறை குற்றாலத்தில் உள்ள கரையாளர் பங்களாவில் நானும் சுவாமி ஐயாவும் இரவில் தங்கியிருந்தோம். அது ஒரு பழைய காலத்து பங்களா. சினிமாவில் வரும் பேய் மாளிகை போல் இருக்கும். பங்களா காவலாளி பங்களாவை எங்களுக்கு திறந்து விட்டுவிட்டு அவர் பங்களா வாயிலில் தனக்காக உள்ள சிறிய வீட்டில் தங்கிக் கொண்டார். நாங்கள் மெயின் கதவை உட்புறமாக தாளிட்டு விட்டு மாடியில் உள்ள பெரிய அறையில் படுத்தோம். நடு இரவில் மாடிப்படிக்கட்டுகளில் யாரோ குதிப்பதும் ஓடுவதுமாக சப்தம் கேட்டது. அந்த பங்களாவை உட்புறமாக பூட்டி இருந்ததால் நாங்கள் திறந்து விடாமல் எவராலும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது. அப்படியானால் அமானுஷ்யமாக ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சிறிது நேரம் அதை கவனித்து கொண்டு இருந்துவிட்டு அவை இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என முடிவு செய்து நான் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் விரித்திருந்த விரிப்பை பிடித்து எவரோ இழுப்பதை போல் தோன்றியது. அது 3-4 பேர்கள் படுக்கக்கூடிய அளவிலான பெரிய விரிப்பு. அதன் ஒரு பகுதியில் படுத்திருந்த சுவாமி ஐயா புரண்டு படுத்ததால் விரிப்பு இழுத்து கொண்டதா என பென் டார்ச் அடித்து அவரை எட்டி பார்த்தேன். அவர் எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருந்தார். அமானுஷ்யமான எதுவோ ஒன்றுதான் அவ்வாறு இழுத்துள்ளது போல் தோன்றியது. சரி,
இழுத்தால் இழுத்துவிட்டு போகட்டும் என முடிவு செய்து படுத்து தூங்கிவிட்டேன். ஊருக்கு வந்ததும் ராம்பாலிடம் விபரத்தை கூறினேன். ஆவிகள் சில இருந்துதான் அப்படி செய்திருக்கின்றன, நீங்கள் பயப்படாததால் உங்களை ஒன்றும் செய்யவில்லை என்று அவரும் கூறிவிட்டார். நண்பர் நடராஜன் ஒருமுறை அவருக்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி கூறினார். அவர் சர்வேயராக வேலையில் சேர்ந்திருந்த போது நாகர்கோவிலை அடுத்த மார்த்தாண்டம் என்ற ஊரில் தங்கியிருந்தார். ஒரு நாள் அதிகாலை எழுந்து கோவிலுக்கு சென்று விட்டார். திரும்பி அறைக்கு வந்தால் நண்பர்கள் கதவை திறக்காமல் உட்பக்கமாக பூட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் கதவை தட்டியதும் தான் திறந்திருக்கிறார்கள். வழக்கமாக அவர்கள் விடிந்த பிறகு கதவை பூட்டி வைத்திருப்பதில்லை. வெளியே வந்த நண்பர்கள் நடராஜனிடம் வாசல் பகுதியை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அறை வாசலில் கோழி முட்டை ஒன்று மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு அதை வாசலை மறித்து நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டு பயந்துதான் அவர்கள் வெளியே வராமல் இருந்திருக்கிறார்கள். நடராஜன் அந்த முட்டையை எடுத்து உடைத்து வாயில் ஊற்றி சிவார்ப்பணம் என்று கூறி அதை அப்படியே குடித்து விட்டார். மற்ற நண்பர்களும் நிம்மதி அடைந்து விட்டனர். இதுபோல் தேனி சுவாமிகளும் அமானுஷ்யமான சில சம்பவங்களை கூறுவார். அவர் ஒருமுறை அவர் வீட்டில் இருக்கும் போது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவருக்கு காட்சி கொடுத்து உடனடியாக புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வரும்படி கூறியிருக்கிறார். அவர் அங்கு சென்று தங்கியிருக்கும் இடத்தில் ரங்கநாயகி காட்சி கொடுத்து அவரை ஒரு குறிப்பிட்ட இடம் சென்று காவிரி ஆற்றில் குளிக்குமாறு கூறியிருக்கிறார். தேனி சுவாமிகளும் அவ்வாறு குளிக்கும் போது அங்கே குளிக்க வந்த நண்பர் அருணாச்சலத்தின் நண்பரான ஆத்தூர் சுப்பையாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அருணாச்சலம் மூலம் தேனி சுவாமிகள் எனக்கும் பழக்கமானார். எனக்கு தெளிவு கிடைத்த பிறகு என்னுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சத்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது தெளிவை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் சரியான வரவேற்பு கொடுக்கவில்லை. இதற்கு முன்னால் எனது நிலை வேறு. காந்திஜி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ராமகிருஷ்ணர் ரமணர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜே கே நிசர்கதத்தா தேனி சுவாமி புத்தர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உபனிஷத் பகவத்கீதை வேதாந்தம் சித்தாந்தம் ஆகியவற்றின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் இதற்கு முன்னால் அவர்களிடம் கூறியிருந்தேன். ஆனால் அந்த ஞானியர் அனைவரையும் இரண்டாம் பட்சமாக்கிவிட்டு இதுதான் நான் கண்ட உண்மை என்று எனது கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை சத்சங்க உறுப்பினர்களில் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்துதான் ஞான விடுதலை என்ற எனது நூலில் ஞானமடைவதற்கான 4 நிபந்தனைகளை எழுதியிருந்தேன். புறச்செயல்களுக்கு நாம் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியதையும் நண்பர் சேகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு புரிய வைக்க முயன்றாலும் அவர் விவாதம் செய்யும் மனப்பான்மையில் இருந்ததால் அவருக்கு அதனை புரிய வைக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டேன். ஆனால் அவருடன் சேர்ந்து கொண்ட நண்பர் அருணாச்சலம் மட்டும் மற்ற சத்சங்க அன்பர்களுக்கெல்லாம் போன் செய்து இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசி வருகிறார் என்ற ரீதியில் எனது கருத்துகளையும் நூல்களையும் விமர்சனம் செய்து ஒவ்வொருவரிடமும் மணிக்கணக்காக பேசி வந்தார். எனது தெளிவையும் கருத்துகளையும் சத்சங்க உறுப்பினர்களிடம் நிரூபித்து காட்ட வேண்டுமென போராடவும் நான் தயாராக இல்லை. 40 வருட விடாமுயற்சியின் விளைவாக கண்டுபிடித்த மகத்தான தெளிவை உலகத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்திட வேண்டும். அதற்கு சத்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்குவார்கள், அவர்களும் பலன் பெறுவார்கள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது அவர்களில் பெரும்பாலானோர் எனக்கு எதிராக அவர்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். முறையாக சத்சங்கம் கூடுவதும் நின்று போய்விட்டது. சேலத்திலும் மதுரையிலும் புதிதாக சேர்ந்த அன்பர்கள் மட்டுமே தொடர்பில் இருந்தார்கள். அவர்களுள் சேலம் ஹோமியோ மருத்துவக் கல்லூரி மாணவரான சுரேந்திரர் என்பவரும் இருந்தார். அவருடைய கனவில் ஆர் என்ற மகான் அவருடைய கையை பிடித்து கூட்டி செல்வதான காட்சியொன்று ஏற்பட்டுள்ளது. அதே கனவு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏற்பட்டிருந்தது. சுரேந்தருடைய தாய் தந்தையர் இருவருமே வேலை பார்க்க வெளியே செல்பவர்கள். அதனால் அவர்கள் சில நாட்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சுரேந்தர் குழந்தையாக இருக்கும் போது அவரை பார்த்து கொள்ளும்படி கூறி செல்வார்கள். அவரும் பார்த்து கொள்வார்.
அவருடைய கனவில்தான் ஒரு நாள் ஆர் என்ற மகான் சுரேந்தரை கையை பிடித்து கூட்டிச் சென்றுள்ளார். அவரும் அந்த மகானிடம், இவனுடைய பெற்றோர்கள் இருவரும் என்னிடம் இவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு போயிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி கூட்டி செல்கிறீர்களே சுவாமி என்று அந்த கனவிலேயே கேட்டிருக்கிறார். இனி இவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆர் என்ற அந்த மகானும் சுரேந்தரை கூட்டிச் சென்று விட்டார். ஒரே விதமான கனவு இருவருக்கும் ஏற்பட்டது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் சுரேந்தருக்கு எனது தொடர்பு ஏற்பட்டு என் மூலமாக தெளிவும் கிடைத்தது. இப்போது சுரேந்தருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. தெளிவுதான் கிடைத்து விட்டதே, இதற்கு மேல் ஆர் என்ற மகான் என்ன செய்ய போகிறார்? சுரேந்தருக்கு அந்த பெயரை வைத்தவர் காவல்துறையில் ஆய்வாளராக இருந்த ஒருவர். அவரும் யோக சாதனைகள் செய்து தீர்க்க தரிசனங்களை பெறும் ஆற்றல் உள்ளவர். அவருடைய வழக்கோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எங்கே ஒளிந்திருந்தாலும் அவருக்கு தெரிந்துவிடும். காவலர்களுடன் சென்று கைது செய்து விடுவார். இங்கே ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது என்று கேட்டால், தொலைபேசியில் ஒருவர் துப்பு கொடுத்தார் என்று கூறி சமாளித்து விடுவார். அவரிடம் சுரேந்தர் என்னை பற்றி விசாரித்திருக்கிறார். அவர் முற்பிறவியில் கே என்ற ஒரு ஞானியாக இருந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து மொத்தம் 5 பேர்கள்தான் இன்றைய உலகில் முக்கியமானவர்கள். நானும் நீயும் தேனி சுவாமியும் மீதியுள்ள 4 பேர்களில் 3. புதிதாக இன்னும் ஒருவர் மட்டும் இனிமேல் வந்து இணைந்து கொள்வார். நாம் 5 பேர்களுமே ஒவ்வொரு பிறவியிலும் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்திருக்கிறோம் என்று அவரும் கூறியிருக்கிறார். அவர் முற்பிறவியில் கே ஆக இருந்துள்ளதாக வேறு சிலரும் தரிசனங்களில் பார்த்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஆர் என்னும் மகான் எனக்கு வழிகாட்டுவதாக ஏதாவது உள்ளதா என்று சுரேந்தர் மேலும் கேட்டிருக்கிறார். அந்த கேதான் தனது இன்னும் ஒரு பிறவியில் ஆர் ஆக பிறந்துள்ளார். ஆர் தனது வாழ்வில் கேயைத்தான் வழிபட்டுள்ளார். அவருடைய முற்பிறவிதான் கே என்பது அவருக்கு மறைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இப்படி சில ஞானிகளுக்கும் அவர்களுடைய முற்பிறவிகள் மறைக்கப்பட்டிருக்கும். என்னை பொறுத்தவரையில் கேயும் ஆரும் ஒருவரே. இத்தகைய தரிசனம் கிடைத்த வேறு பலரும் இதனை என்னிடம் கூறி இந்த கூற்றுகளை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். நான் பிறப்பதற்கு முன்னால் எனது தாய்மாமா கணேசன் என்பவருக்கு அம்மனுடைய அருள் வந்து அருள்வாக்கு கூறியிருக்கிறார். பலர் வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்த விபரங்களை கூட அவர் அருள்வாக்கின் மூலம் வெளிப்படுத்தி விடுவார். அந்த சமயத்தில் எனது தாயாருக்கு ஏற்பட்ட கர்ப்பம் குறை மாதத்தில் கலைந்து விட்டது. அதனால் அவருடைய குழந்தை பாக்கியம் பற்றி அருள்வாக்கு கேட்டிருக்கிறார்கள். அவரும் கே உனக்கு மகனாக பிறப்பார் என்று அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றளவும் என்னை பொறுத்தவரை என்னுடைய முற்பிறவி பற்றி எனக்கு நேரடியாக எதுவுமே தெரியாது. என்னை சுற்றி சில அற்புதங்கள் நடப்பதாகவும் சிலர் சுட்டி காட்டுவார்கள். அதனை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் நானாக அப்படி எதையும் நிகழ்த்தி இருக்கவில்லை. ஒரு பெண் இப்படி கூறுவார், ஐயா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களிடம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் நடந்து விடுகிறது. அப்படியா என்று கேட்டுக்கொள்வேன். என்னை சுற்றிய அமானுஷ்யங்கள் இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பழைய சத்சங்க அன்பர்கள் அனைவரும் என்னை புறக்கணித்த நிலையில் இத்தகைய சில தீர்க்க தரிசனங்கள் ஒருவித தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. இப்போது அத்தகைய தீர்க்க தரிசனங்கள் எவையும் தேவைப்படவில்லை. ஆனாலும் அவை ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தலைமுடியில் சுழி இருப்பதுண்டு. சிலருக்கு 2 சுழி கூட இருப்பதுண்டு. பெரும்பாலானோருக்கு 1 சுழிதான் இருக்கும். எனது தலையில் மட்டும் வித்தியாசமாக 3 சுழிகள் இருந்தன. எனது உறவினர் ஒருவர் நான் சிறு வயதில் செய்யும் சேட்டைகளை பார்த்து என்னை முச்சுழியன் என்று கூறுவார். சுழி அதிகமாக இருந்தால் சேட்டைகள் செய்வதும் அதிகமோ என்னவோ தெரியாது. சில மாதங்களுக்கு முன்னால் ஒருவர் வாட்ஸ்ஆப் செய்தி போட்டிருந்தார். அதில் இப்படி தலையில் 3 சுழிகள் இருப்பது விசேடம் என்று காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் தலையில் இப்படி 3 சுழிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார்.
மூன்று சுழி பற்றிய நல்லவிதமான செய்தியை அப்போதுதான் முதன்முறையாக கேள்விப்பட்டேன். அதுவரை அதனை மோசமானதொரு அம்சமாகவே எண்ணியிருந்தேன். சில தினங்களுக்கு முன்னால் எனது கருத்துகளையும் என்னை பற்றிய அமானுஷ்யமான செய்திகளையும் இணைத்த நிகழ்ச்சி ஒன்று வேந்தர் எனும் தமிழ் டிவி ஒன்றில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதை பார்த்த பலர் எனது தொலைபேசி எண்ணை எப்படியோ தெரிந்து கொண்டு என்னிடம் பேசினார்கள். ஞானம் மற்றும் விடுதலை பற்றி அல்லாமல் அவர்களுடைய உடல் மற்றும் உலகியல் கஷ்டங்களை பற்றிய தீர்வுகளை கேட்டும் எனது ஆசீர்வாதத்தை கேட்டும் பேசினார்கள். அதன் பிறகு ஞான தெளிவு பற்றி கேட்டு புதிய அன்பர்கள் எவராது போன் செய்தால் கூட ஆசீர்வாதம் கேட்டுதான் போன் செய்கிறார்களோ என சந்தேகிக்க நேர்ந்தது. அமானுஷ்யம் பற்றி விவரங்கள் எனது வாழ்வில் எனக்கு மறைக்கப்பட்டிருந்ததால் அப்படி மறைக்கப்பட்டது கூட அவசியமான ஒன்றாகவேதான் தோன்றுகிறது. அத்தியாயம் 27. என்னை சுற்றிய அமானுஷ்யமான செய்திகள் உண்மையா அல்லது பொய்யா? அவை உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் அவை எவையுமே எனது நேரடி அனுபவத்துக்கு உட்படாத பட்சத்தில் அது குறித்து நான் எதை கூற முடியும்? இருக்கலாம் என்று மட்டுமே என்னால் கூற முடியும். எனது முற்பிறவிகளாக கூறப்படும் கே, ஆர் மற்றும் இன்னும் ஒரு ஆர் ஆகியோர் சாதாரணமானவர் அல்லர். பல வீடுகளில் அவர்களுடைய படங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்களுக்கு கோயில்கள் வேறு உள்ளன. எவரோ சொல்வதை கேட்டு அவர்கள்தான் நான் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? குமார் என்னும் ஜோதிடர் எனது ஜாதகத்தை ஆய்வு செய்தும் தனது தீர்க்க தரிசன சக்தியுடனும் எனது முற்பிறவி செய்திகளை உறுதியாக கூறி வந்தார். அவர் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு போன் செய்து, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள் என்று வேறு கேட்பார். நான் என்ன சொல்வது? சரி சரி என்று கூறி சமாளிக்கத்தான் நேர்ந்திடும். அவர் கூறிய இன்னும் ஒரு செய்தி, கேயையும் ஆரையும் விட நீங்கள்தான் பிரபலமாக போகிறீர்கள் என்பதுதான். அப்படி பிரபலமாகும் பட்சத்தில் நான் தான் கே, நான் தான் ஆர் என்று வெளிப்படையாகவே ஒத்துக்கொள்ள தயாராக உள்ளேன் என்று அவரிடம் கூறுவேன். ஒரு வகையில் பார்த்தால் அவர் கூறியபடி கேயையும் ஆரையும் விட பெரிய சாதனை நம்மால் நிகழ்ந்துள்ளது என்பதும் நடைமுறை உண்மையாகவே உள்ளது. கே மற்றும் ஆர் உடைய உபதேசங்களின் மூலம் எத்தனை பேர் ஞானம் பெற்றுள்ளனர் என கணக்கிட்டால் அது மிகவும் சொற்பமே. அவர்களால் பலனடைந்தவர்கள் கோடி கோடியாக இருப்பார்கள், ஆனால் ஞானம் அடைந்தவர்கள் வெகு சொற்பமானவர்களாகவே இருப்பார்கள். நம்மால் பலனடைந்தவர்களை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் சொற்பமே, ஆனால் நமது கருத்துகளினால் ஞானம் பெற்றவர்கள் இப்போதே 1000 தாண்டிவிட்டார்கள். ஆனால் இதை எனது அபூர்வ சக்தி என்று கூறிவிட முடியுமா? நான் தெரிந்து கொண்டவற்றை எனது மொழியில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சராசரி மனிதனாக இருந்து தெரியப்படுத்தி வருகிறேன். இது அறிவியல் ரீதியான அணுகுமுறையாக இருப்பதால் தெரிந்து கொண்டவர்கள் அனைவருமே ஞானம் பெற்று விடுகிறார்கள். இதில் எனது சக்தி பிரயோகம் எதுவும் கிடையாது. எனது எழுத்துக்களும் உரைகளும் ஒரு சராசரி மனிதனுடைய அணுகுமுறையாகவே அமைந்துள்ளன. அமானுஷ்ய சக்தி எதுவும் உதவி புரிவதாக எனது அறிவுக்கு அனுபவத்துக்கு நேரடியாக புலப்படவில்லை. அத்தியாயம் 28. ஆரம்ப காலத்தில் சென்னை மாம்பலத்தை சேர்ந்த வங்கி அதிகாரி நந்தகுமார் என்னை எனக்கு தேவைப்பட்ட இடங்களுக்கு அவருடைய காரில் அழைத்துச் செல்வார். அவர்தான் எனக்கு அடிக்கடி கம்பெனி கொடுத்து வந்தார். சென்னையில் உள்ள சந்திரசேகர் அதன் பிறகு எனக்கு தொடர்ந்து சென்னையில் இருக்கும் போதெல்லாம் கம்பெனி கொடுத்து வருகிறார். பல இடங்களுக்கும் என்னை அவரது காரிலோ அல்லது எனது காரிலோ அவர்தான் அழைத்துச் செல்கிறார். அதே பாணியில் தற்போது சென்னை மாங்காட்டை சேர்ந்த ஸ்ரீகாந்த் உதவி வருகிறார். என்னோடு தங்கி இருப்பதிலும் எனது பணிகளுக்கு உதவியாக இருந்து வருவதிலும் குன்னூர் கோதண்டபாணி, சென்னை பெரும்பூரை சேர்ந்த விபாகரன், வில்லிவாக்கத்தை சேர்ந்த சீதாராமன், மாரிமுத்து மற்றும் விருத்தாச்சலம் அட்வொகேட் சிவகுமார் ஆகியோரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அம்பத்தூர் சுகுமார் லில்லி தம்பதியினரை போல் தற்போது வெஸ்ட் மாம்பலம் ரவிச்சந்திரன் தம்பதியினர் என்னை தனது குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டுள்ளனர்.
சென்னையில் இருக்கும் விடுமுறை நாட்களில் அவர்கள் வீட்டிலேயே தங்குகிறேன். சென்னை சம்பந்தப்பட்ட மிஷன் பணிகளையும் ரவிச்சந்திரனே முன்னின்று கவனித்து வருகிறார். சென்னை வேளச்சேரி முத்துலட்சுமி சரவணன் குடும்பத்தினர், மாம்பலம் முரளி பிரபா தம்பதியினர் மிஷன் பணிகளில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை குளத்தூரை சேர்ந்த சபாபதி திருமுல்லை வாயில் பாலசுந்தரம், தியாகராஜன், சுந்தர்ராஜன் ஆகியோர் நம்முடன் நெருங்கி பழகுவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சென்னை குளத்தூரை சேர்ந்த மனோகர் என்பவரும் ஸ்ரீராம் சித் சவுந்தர் என்பவரும் நமக்கான உதவிகளை செய்து வந்தனர். பலர் நம்முடன் நேரடி தொடர்பில் இருந்து வருகின்றனர். மற்றும் பலர் நமது ஆரம்ப காலத்தில் உதவிகரமாக செயல்பட்டு வந்தனர். சேலம் ரவிசங்கர் கலைநயத்தோடு நமது நூல்கள் அனைத்துக்கும் அட்டை படங்களை புதிது புதிதாக வடிவமைத்து தருவதை கடமையாக கொண்டுள்ளார். கனடாவில் இருக்கும் ஜெயராமன் நமது கருத்துகள் உலக முழுமைக்கும் வெகு விரைவில் சென்றடைய வேண்டுமென இரவெல்லாம் விழித்திருந்து பணியாற்றுகிறார். அவருடன் பெங்களூர் பாபுலாலும் போட்டி போட்டு வருகிறார். நமது நூல்கள் பத்திரிகைகள் அனைத்தையும் ஆங்கிலத்தில் கொண்டு வர சென்னை பிரபா முரளி மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் காட்டி வருகின்றார். ஸ்ரீ பகவத் பவன் நிறுவனர்களாக பலர் இணைந்து தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். பவனுடைய சமையல் மற்றும் நிர்வாக செலவுகளை ஏற்றிடும் புரவலர்களாக பலர் இணைந்து தங்களது பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். நமது நூல்களில் சிலவற்றை பரிசளிப்பு விலையில் கொடுத்திட முன்வந்து அதற்கான நன்கொடைகளை பலர் வழங்கியுள்ளனர். அத்தியாயம் 29. எனது வீட்டிலுள்ள எவரையும் ஆன்மீகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை. மனைவியும் என்னுடன் எல்லா ஊரில் நடக்கும் கூட்டங்களுக்கும் வர ஆரம்பித்தாள். பலனடைந்த பலரும் உயர்வாக கூறுவதை கேட்டு தானும் எனது கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். எனது நூல்கள் அனைத்தையும் படித்து குறிப்பு எடுத்துக் கொண்டாள். வெகு அரிதாக மட்டுமே சில சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். எனது கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டதாகவும் கூறினாள். எனக்கு முன்போல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து எதையும் கேட்க தோன்றவில்லை என்றும் கூறுவாள். அவள் தெளிவோடு இருந்தது தெரிந்தது. அத்தியாயம் 30. எனக்கு ஒரு மகன், பெயர் அரவிந்த். அவனும் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக வேலை பார்க்கிறான். அவனுடைய மனைவி கவிதா பிரியதர்ஷினி. அவளும் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக வேலை செய்தாள். இருவரும் தூத்துக்குடியில் வழக்கறிஞர்களாக வேலை பார்த்து வந்தார்கள். மருமகளுக்கு அரசு தேர்வு மூலம் இந்து அறநிலையத்துறையில் உதவி கமிஷனர் வேலை கிடைத்தது. தற்போது துணை கமிஷனராக வேலை செய்கிறாள். அவர்களுக்கு அபினவ் என்னும் மகன் இருக்கிறான். தற்போது அவன் 1.5 வயது கைக்குழந்தையாக இருக்கிறான். எனது மூத்த தங்கையின் கணவர் பெயர் ஜனகன். அவருக்கு சிவன் குடியேற்று. அவர்களுக்கு பிரதீப் குமார், திலீப் குமார், ரம்யா என 3 குழந்தைகள். பெண்ணுக்கு மட்டும் திருமணமாகி குழந்தையும் உள்ளது. எனது இளைய தங்கையின் கணவர் பெயர் கருணாகரன். அவருக்கு சொந்த ஊர் கச்சனாவிலை. அவர்களுக்கு அனிதா, யாமினி, லாவண்யா என 3 குழந்தைகள். 3 பெண்களுக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. தேனி சுவாமிகள் காலமான பிறகு அவருடைய மகன் எனது தகப்பனார் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று கூறிவிட்டார். தகப்பனாரிடமிருந்து பொருளாதார உதவியை எதிர்பார்த்துதான் இத்தகைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு பிறகு எனது வாரிசுகள் என்ன கூறுவார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டுவது எனது கடமையும் ஆகும். மிஷன் சம்பந்தமாக பலவிதமான நன்கொடைகள் வரலாம். பலவிதமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மிஷனுக்கு வந்து சேரலாம். அவற்றில் எனது வாரிசுகள் உரிமை எதனையும் கோர வேண்டாம். மிஷனுடைய நிர்வாகத்தை மிஷன் மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும். மிஷன் நிர்வாகம் விரும்பினால் எனது வாரிசுகளுக்கு பொருளாதார உதவிகளை வழங்கலாம். மிஷனை நிர்பந்தம் செய்யும் உரிமை எதுவும் எனது வாரிசுகளுக்கு கிடையாது. உறவு வழி வாரிசாக எனது மகன் அரவிந்த் மற்றும் அவன் வழி குடும்பத்தினரை எனது 1வது வாரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எனது தங்கைகளான டார்லிங் சந்திரா மற்றும் ரோஸ்லின் பாப்பா ஆகிய இருவரையும் அவர்கள் வழி குடும்பத்தினரையும் எனது இரண்டாவது வாரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வழங்கும் உதவிகளில் ஒன்றாவது வாரிசுதாரர்களுக்கு 50% இரண்டாவது வாரிசுதாரர்களுக்கு 50% ஆக வழங்க வேண்டும். பொருளாதார உதவிகள் எதையும் தேவைப்படாத பட்சத்தில் எனது வாரிசுகள் இந்த உதவிகள் பெறுவதை தவிர்த்துவிட வேண்டும். எனது நூல்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை 40%, 30%, 30% என 3 பங்காக பிரித்து முதல் பங்கான 40% மிஷனுக்கும் மீதியை 2 விதமான வாரிசுகளுக்கும் தலா 30% என பங்கிட்டு வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக மிஷனை கணக்கு கேட்கும் உரிமை எதுவும் எனது வாரிசுகளுக்கு கிடையாது. மிஷன் நிர்வாகத்தில் எனது வாரிசுகள் எவரும் எக்காலத்திலும் பங்கேற்க கூடாது. எனது நினைவிடத்தை எனது குடும்பத்துக்கு மட்டும் பாத்தியப்பட்ட ஒன்றாக அமைக்க வேண்டும். அதன் நிர்வாகத்தை அவர்கள் மட்டுமே கவனிக்க வேண்டும். எனது கருத்துக்களை எடுத்து கூறி விளக்கம் கொடுக்கும் சீடராக வாரிசாக எவரும் இருக்கிறார்களா? நான் எடுத்து கூறும் கருத்துகள் யாவும் பொதுவான உண்மையாக இருப்பதால் அவற்றுக்கு என்னால் கூட உரிமை கோர முடியவில்லை. எனது கருத்துகள் காலத்துக்கு ஏற்றவாறு அப்டேட் கூட செய்யப்பட வேண்டியது ஏற்படலாம். இங்கு போதிப்பவர் மற்றும் போதனைகள் முக்கியமல்ல, புரிந்து கொள்பவர்தான் முக்கியம். புரிய வைப்பவரே சிறந்தவர், அவரே உண்மையான போதனையாளர். அதற்கு அனைவருமே அவரவர் வழியில் முயலலாம். பொது உண்மையை எவர் வேண்டுமானாலும் கையாளலாம். ஐயா இதனை இந்த பொருளில் கூறியிருக்கிறார், இல்லை வேறு பொருளில் கூறியிருக்கிறாள். இப்படி நமது கருத்துக்கள் பற்றிய சில சர்ச்சைகள் கூட நமது கவனத்துக்கு வருகின்றன. இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டாமா? முடிவு கட்ட வேண்டாம், இது இப்படியே தொடர்ந்து இருந்து விட்டு போகட்டும். ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் மட்டும் போதும். இத்தகைய விவாதங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை எவருமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். கற்றுக் கொடுப்பது முக்கியமல்ல, கற்றுக் கொள்வதுதான் முக்கியம். கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க முடிந்தால் அதுதான் சிறப்பு. மனோலய நாசம். நாம் ஓர் ஆபத்தில் சிக்கிவிடுகிறோம். இப்போது நம் மனதில் என்ன வகையான உணர்ச்சிகள் ஏற்படும்? நம் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே ஏற்பட்டால் நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பி ஓடி நம்மை காத்து கொள்ள முடியாது. ஆகவே பயமும் பதட்டமும் ஏற்பட்டு நம்முடைய மனதே நம்மை அந்த ஆபத்திலிருந்து தப்பி ஓட வைத்து விடுகிறது. இவ்வாறு நமது செயல்களை ஊக்குவிக்கும் உணர்ச்சிகளை தூண்டுவது எது? இதனை உளவியலாளர் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் SNS என்று கூறுகிறார்கள். இந்த SNS உருவாக்கிய உணர்ச்சிகள் தொடர்ந்து அப்படியே நம்மிடம் தங்கிவிட்டால் என்ன ஆகும்? நமக்கு உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அப்படியானால் நமக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் என்ன ஆக வேண்டும்? நமக்கு உதவி செய்ய வந்த உணர்ச்சிகள் அப்படியே இருந்து விடாமல் அவை சமன்பட்டு வந்துவிடும். இப்படி சீறிக்கொண்டு வந்த உணர்ச்சிகள் எவ்வாறு சமன்படுகின்றன? SNS உருவாக்கிய உணர்ச்சிகளை சமன்படுத்தும் அமைப்பு ஒன்றும் நமக்குள் செயல்பட்டு வருகின்றது. அதுதான் பாரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், PSNS என்று அழைக்கப்படுகிறது. நமது பிரச்சனைகளை தீர்க்க SNS உணர்ச்சிகளை உருவாக்குகின்றது. அப்படி SNS உருவாக்கிய உணர்ச்சிகளை PSNS சமன்படுத்துகின்றது. மேலே கண்ட மனோவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை நானாக எந்த நூலிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கவில்லை. அன்பர் ஒருவர் இந்த விபரங்களை தெரிவித்து அதில் சில சந்தேகங்களை கேட்டார். SNS ஆனது தனது பங்குக்கு பயம், டென்ஷன் போன்றவற்றை உருவாக்கி விடுகின்றது. ஆனால் PSNS முறையாக செயல்படாமல் இருந்து விடுவதால் SNS மட்டுமே மீண்டும் மீண்டும் செயல்பட்டு நமது பயம் மற்றும் டென்ஷன் போன்ற தேவையற்ற உணர்ச்சிகள் நீடித்து விடுகின்றன. SNS-உம் PSNS-உம் மாறி மாறி செயல்பட்டால்தான் நமது மன இயக்கம் சீரானதாக இருக்கும். SNS மட்டுமே தேவைக்கு அதிகமாக செயல்படுவதால் நமது மனதினுடைய ஆரோக்கியமான செயல்பாடுகள் குறைந்து விடுகின்றன.
SNS இப்படி தேவைக்கு அதிகமாக செயல்படாமல் இருக்கவும் PSNS தனது கடமையை ஒழுங்காக ஆற்றவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது மனோரீதியான பிரச்சனையா அல்லது உடல் ரீதியான பிரச்சனையா? இது நமது உடலில் பலவிதமான கெமிக்கல்களை சுரந்து விடுவதால் அதனை உடலிலிருந்து அப்புறப்படுத்த ஆசனங்கள், உடல் பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், ஹியூமர் கிளப்கள் ஆகியவற்றில் பங்கேற்குமாறு வலியுறுத்துகிறார்கள். இப்படித்தான் நாம் SNS பிடியிலிருந்தும் அதன் பாதிப்புகளிலிருந்தும் வெளிவர வேண்டுமா? இப்படி அவர் கேள்விகளை எழுப்பினார். அவரது கேள்வி நம்மை மனோலயம் என்றால் என்ன, மனோலய நாசம் என்றால் என்ன என்பதை மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வைத்தது. மனோலயம் என்றால் என்ன? நமது நாக்கிற்கு ஓர் உணரும் தன்மை உண்டு. அந்த உணரும் தன்மை இருக்கிறது, ஆனால் இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஓர் இனிப்பான பழத்தை நாம் சுவைக்கும் போது நம் நாக்கினுடைய உணரும் தன்மை இனிப்பாக மாறி தன்னை காட்டிக்கொள்கிறது. இப்படி நம் மனதும் ஓர் இருப்புத்தன்மையுடன், அறியும் தன்மையுடன் இருக்கிறது. இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏதாவது ஒரு பொருளை அறியும் போது அந்த பொருளாகவே வடிவெடுத்து மாறி தன்னை காட்டிக்கொள்கிறது. நாம் எந்த பொருளை அறிவதனாலும் நம் மனது அந்த பொருளாகவே மாறிவிடுகிறது. நாம் ஒரு பாம்பை பார்ப்போமாயின் நம் மனமே பாம்பாக மாறித்தான் அது பாம்பென்றே புரிந்து கொள்கிறது. பிறகு அதனால் ஏற்படும் பயமாகவும் அதுவே மாறிக்கொள்கிறது. மனோலயத்தின் மூலமே பாம்பையும் புரிந்து கொள்கிறோம், மனோலயத்தின் மூலமே பயமாகவும் இருந்து கொள்கிறோம். அனைத்தும் மனோலயத்தின் உதவியுடனேயே நடைபெறுகிறது. இதை அவர்களுடைய பெயரில் குறிப்பிடுவோமானால் SNS-இன் காரணமாக இப்படி நடைபெறுவதாக இதனை கூறலாம். SNS மூலமாக ஏற்பட்டவை அனைத்தும் PSNS மூலமாகத்தான் மறைந்து சமன்பட வேண்டுமா? மனோலயத்தை பற்றி விவரிக்கும் ஆன்மீக சாஸ்திரங்கள் யாவும் மனோலயத்தை விடவும் மனோ நாசத்துக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கின்றன. மனோலயத்தை விட மனோ நாசம் உயர்வானதா? அப்படி என்ன உயர்வு? மனோலயத்தை விடவும் மனோநாசத்தில் அப்படி என்னதான் ஏற்படும்? மனோநாசம் என்பது மனமே இல்லாத ஒரு சூன்ய நிலை அல்ல. மனோலயம் களைவதையே மனோநாசம் என்ற பெயரில் விவரிக்கின்றனர். அதுதான் அந்த அன்பருடைய வார்த்தைகளின்படி PSNS என்று குறிப்பிடப்படுகிறது. SNS-ஐ சமன்படுத்தும் வேலையை செய்வதுதான் PSNS என்று அவர் கூறுகிறார். அது என்ன வேலை? அது எவ்வாறு சமன்படுத்தப்படுகிறது? ரோட் ரோலர் இயந்திரம் ரோட்டில் கொட்டப்படும் கற்களை எல்லாம் அழுத்தி சமன்படுத்துகிறது. புல்டோசர் போன்ற இயந்திரங்கள் மேடான நிலங்களை சரித்து சமன்படுத்துகின்றன. PSNS-ம் இப்படித்தான் சமன் செய்கின்றதா? நீங்கள் உங்கள் விரலை கொண்டு உங்களுடைய பெயரை தண்ணீரின் மேல் எழுதுகின்றீர்கள். எழுத்து பிழையோடு எழுதி விடுகின்றீர்கள். அதனை எப்படி திருத்துவது? தவறான எழுத்தை கைகளால் அழித்துவிட்டு சரியான எழுத்தை விரலால் மீண்டும் எழுத வேண்டுமா? தண்ணீர் என்பது திடப் பொருள் அன்று. அது ஒரு திரவப் பொருள். அது எந்த வடிவத்தையும் நிலையாக வைத்துக் கொள்ளாது. தண்ணீரானது தன் மீது எழுதப்பட்ட எந்த எழுத்துக்களையும் முயன்று அழித்திட தேவையில்லை. நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தும் தாமாகவே அழிந்துவிடும். மணல் மீது நாம் எதையாவது எழுதினோம் என்றால் அதனை நாம் நம் கைகளால் சமன்படுத்தி அழித்திட வேண்டியது நேர்ந்திடும். அதே முயற்சியை நாம் தண்ணீர் மீது எழுதிய எழுத்துக்கள் மீதும் காட்டி அழித்தோம் என்றால் என்ன ஆகும்? புதிய எழுத்துக்கள் தடம் உருவாகிவிடும். நம் மனதில் ஏற்படும் உணர்ச்சிகளுடைய நிலையும் இத்தகையதுதான். வெளிப்பட்ட உணர்ச்சிகள் யாவும் வெளிப்பட்ட உடனேயே மறைந்தும் விடுகின்றன. தண்ணீரின் இயல்பை போன்றே நம்முடைய மனதின் இயல்பும் இப்படி அமைந்துள்ளது. தண்ணீரில் எழுத்தப்பட்ட எழுத்துக்களை, கீறல்களை சமன்படுத்துவது தண்ணீரின் இயல்பு. அதுபோல் மனதில் ஏற்பட்ட உணர்ச்சிகளை சமன்படுத்துவதும் மனதின் சுயமான இயல்பாகவே உள்ளது. நாம் பொதுவாக எனக்கு பயம் வருகிறது, எனக்கு வருத்தம் வருகிறது, எனக்கு கோபம் வருகிறது என்றுதான் கூறுகிறோம். ஏதோ ஒன்று நம்மிடம் நம் மனதில் வந்து சேருவதாகத்தான் கூறுகிறோம். பிறகு அப்படி வந்து சேர்ந்தவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
PSNS உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சேலம் சரவணன் ஐயா இன்னுமொரு வார்த்தை பிரயோகத்தை அறிமுகம் செய்துள்ளார். கோபமோ பயமோ வருத்தமோ நம் மனதுக்கு வரவில்லை, வந்து சேரவில்லை. அவை நம் மனதிலிருந்து புறப்பட்டு வெளியேறி செல்கின்றன. தாமாக வெளியேறி மறைந்து செல்லும் ஒன்றை தடி கொண்டு அடித்து விரட்ட வேண்டுமா? உண்மையில் PSNS என்பது நம் மனதின் இயல்பு, இயற்கையான அம்சம். அது இயற்கையாகவே தன்னைத்தானே சமன் செய்து கொள்ளும் அம்சம். அங்கு முயற்சி எதுவுமே தேவையில்லை. முயற்சி அனைத்துமே SNS ஐ சார்ந்தது, மனோலயத்தை சார்ந்தது. PSNS முயற்சி செய்யுமே ஆனால் அதுவும் SNS ஆகவே மாறிவிடும். PSNS என்று பெயர் கொடுத்ததால் அப்படியொரு நிலை இருக்கிறது என்று அர்த்தமில்லை. மனோநாசம் என்று பெயர் கொடுத்ததால் அப்படியொரு நிலை இருக்கிறது என்று அர்த்தமில்லை. மனோலயம் மட்டுமே இருக்கிறது. அதுதான் தோன்றுகிறது, பிறகு மறைகிறது. தோன்றுவதை மனோலயம் என்றும் மறைந்ததை மனோநாசம் என்றும் கூறுகிறோம். மனோநாசம் என்பதை இந்த விளக்கத்திற்கேற்ப இந்த சூழ்நிலைக்காக மனோலய நாசம் என்று பெயர் கொடுப்பதுதான் பொருத்தமாக அமையும். தோன்றுவதையும் இருப்பதையும் ஒரு நிலை என்று கூறலாம். ஆனால் இப்படி மறைந்து செல்வதை ஒரு நிலை என்று கூற முடியுமா? இருப்பதை கொண்டு மனோலயம் தோன்றியதை உணரலாம். இருப்பது மறைவதை கொண்டு மனோநாசம், மனோலய நாசம் செயல்பட்டுள்ளதை உணரலாம். தோன்றுவதும் மறைவதும் மனோலயத்தை மையமாக வைத்தே நிகழ்ந்திடுகின்றன. இதை இன்னுமொரு வகையாக கூறுவோமேயானால், தண்ணீரை மையமாக ஆதாரமாக வைத்தே எழுதப்படும் எழுத்துக்கள் தோன்றுவதும் அழிவதும் ஏற்படுகின்றன. அழிவது என்பது சமன்படுவது. சமன்பாடு என்பது தண்ணீரின் இயல்பான இயற்கையான நிலை. மனோலய நாசம் என்ற சமன்பட்ட நிலையும் நம் மனதினுடைய இயற்கையான நிலையாகும். மனோலய நாசம் என்பது இயற்கையான நிலை, மனோலயம் என்பது செயற்கையான நிலை. மனோலயத்தில் முயற்சி உள்ளது, மனோலய நாசத்தில் முயற்சி இல்லை. முயற்சிகள் அனைத்துமே செயற்கையானதே. செயற்கை சம்பந்தமாக முயற்சி சம்பந்தமாக நம்முடைய பங்களிப்பு உள்ளது. ஆனால் இயற்கை சம்பந்தமாக நம்முடைய பங்களிப்பு எதுவும் தேவையில்லை. அது இயல்பாக இயற்கையாகவே செயல்பட்டுவிடும். செயல்கள் அனைத்தும் மனோலயம் சம்பந்தப்பட்டவை ஆகும். SNS ஐ சமன்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது கூட SNS இன் செயல்பாடே தவிர வேறு அல்ல. SNS ஐ சீரமைக்க தேவையில்லை. அவை ஏற்படுத்திய தேவையற்ற உணர்ச்சிகள் தாமாகவே சமன்பட்டுவிடும் என்று புரிந்து கொள்வது மனோநாசமா அல்லது மனோலயமா? நமது செயல்கள் அனைத்துமே மனோலயம்தான். உண்மையை புரிந்து கொள்வது, ஞானமடைவது அனைத்தும் மனோலயமே. மனோலயத்தின் மூலமே நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியும். ஞானம் என்பதும் மனோலயமே. ஆகவே மனோலயத்தை இழிவாக கருத தேவையில்லை. ஆனாலும் கூட மனோலயத்தை விடவும் மனோநாசத்தையே ஆன்மீக நூலோர் உயர்வாக கூறுகின்றனர். மனோநாசத்தையே விடுதலை அல்லது முக்தி என்று கூறுகிறோம். ஞானத்திலும் உயர்வானதுதான் முக்தி. ஞானத்தின் மூலமும் முக்தி அடையலாம், வேறு வழிகள் மூலமாகவும் முக்தி அடையலாம். முக்திதான் உயர்வான இலக்கு. ஞானம் என்பது அதற்கான வழிமுறைதான். அதற்காக முக்தி என்பது நம்மை விட்டு விலகியிருக்கும் ஏதோ ஒரு அசைவற்ற நிலை என்றும் எண்ணிவிடக்கூடாது. நம் மனதினுடைய இயற்கையான நிலைதான் முக்தி நிலை. SNS செயல்படும் போது அங்கு செய்பவன், செயல் என இரண்டு விதமான தன்மை ஏற்பட்டு மனோநாசம் ஏற்படுவதை தாமதப்படுத்தி விடுகிறது. செய்பவனையும் செயலையும் இணைப்பது மனோலய நாசம். விடுதலை செயல்படுவதற்கு உதவியாக உள்ளது. SNS ஐ சீரமைக்கும் பொறுப்பை SNS எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு சுய முரண்பாடாக மாறிவிடுகிறது. மனோலய நாசம் தாமதமாகி விடுகிறது. SNS மனோலயம் இயற்கைதான் என்று மனோலயமே எடுத்துக்கொள்ளும் போது அதனை சீரமைக்கும் பொறுப்புள்ள செய்பவன் எவரும் உதயமாவதில்லை. இதனால் செய்பவனும் செயலும் ஒன்றாகி விடுகின்றது. நாம் விளையாட்டுகளிலோ பஜனை நடனம் என ஏதாவது ஒன்றில் ஈடுபடும் போது நான் என்னும் நமது தனித்த உணர்வானது தன்னை தனிமைப்படுத்தாமல் தான் பங்கேற்கும் செயலில் இரண்டர கலந்துவிடுகிறது.
இரட்டை தன்மையற்ற மன இயக்கமானது இறுக்கமில்லாமல் இயங்க ஆரம்பிக்கிறது. விடுதலையுடன், முக்தியுடன், லயநாசத்துடன் இயங்க ஆரம்பிக்கின்றது. இதன் மூலம் முக்தி அனுபவம் என்றால் என்ன என்று ஒரு புரிதலுக்கு வந்துவிட முடியும். இப்படி பஜனை, நடனம் போன்றவற்றால் தூண்டப்படாமல் இயற்கையாகவே நம் மனது முக்தியுடன், மனோலய நாசத்துடன் செயல்பட ஞானம் மிகவும் அவசியம். ஞானத்தினால் ஏற்படும் விடுதலையே உயர்வானதாகும். இத்துடன் ஸ்ரீ பகவத் ஐயாவின் சுயசரிதையான பகவத் பயணம் என்ற புத்தகத்தின் இணைப்பு பகுதி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.